ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஸ்டாண்டர்ட் டாட். ஸ்டாண்டர்ட் டாட் வந்து என்ன பண்ணணும், ராங் சைடில் எல்லாமே ராங் சைடில் தான் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ அதுக்கு 10 to 10 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை லென்த் வைஸில், இதுதான் லென்த் வைஸ். அப்போ லென்த் வைஸில் ஃபோல்டு பண்ணணும். இது லென்த் வைஸ் இதுதான் செல்வெஜ்ல இருக்கும். செல்வெஜ்க்கு பேரலாக இருக்கிற க்ரே அந்த லைன்ஸை த்ரெட் போகிறது தான் வந்து லென்த் வைஸ். இப்போது அதை லென்த் வைஸாக ஃபோல்ட் பண்ணுங்க. நம்ம கட் பண்ண வேண்டாம், மற்ற சீம் ஃபினிஷஸ்லாம் கட் பண்ணிப்போம். இதை கட் பண்ண வேண்டாம், கட் பண்ணாமல் ஃபோல்டு மட்டும் பண்ணணும். ஃபோல்டு மட்டும் பண்ணிவிட்டு இப்போது இதிலிருந்து கீழேருந்து 1 cm, அந்த ஃபோல்டுலேருந்து 1 cm மார்க் பண்ணிக்கோங்க. 1 cm மார்க் பண்ணிக்கோ. அதே மாதிரி அதோட லென்த் வந்து 5 cm, டாட்டோட வித் வந்து 1 cm, அதாவது ஹாஃபை ஃபோல்ட் பண்ணும்போது 1 cm, வித் லென்த் வந்து 5 cm, அது சென்டர். அதிலிருந்து ஒரு லைன் போட்டுக்கோ. லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிங்க. நீங்களாக பண்ண வேண்டாம், ஃப்ரீ ஹேண்டில் பண்ண வேண்டாம், லைன் போட்டு அதில் பண்ண. இப்போ இதிலருந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து கீழேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எங்கே ஒய்டாக இருக்குது இந்த இடத்துல இருந்து தான் அந்த பாயிண்டட் இதுக்கு வரணும். பாயிண்டடு இதில் வந்து வரக்கூடாது கீழே, சரியா? இப்போ நம்ம அதை எப்படி பண்ணணுன்றத பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 cm போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும், லாக் பண்ணி பண்ணணும். இல்லை அப்படின்னா பிரிஞ்சு வரும். அது டாட்டுக்கு நீங்கள் கம்பல்சரியாக லாக் பண்ணணும். இப்போ இது ஸ்டாண்டர்ட் டாட். இந்த ஸ்டாண்டர்ட் டாட் வந்து இப்போது நான் சொல்கிறேன் வளைஞ்சு வரக்கூடாது. இப்போ இதில் வளைஞ்சிருக்கு, லேஸாக வந்து கர்வாக இருக்குது, அப்படி வரக்கூடாது. கரெக்டாக அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், சரியா? வளையவே கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வந்து ஜாயின் ஆகும். இது ஸ்டாண்டர்ட் டாட். ஒவ்வொரு இதையும் செய்யும்போது அதுக்கு என்ன பேருன்னு பார்த்து படித்து செய்யுங்க. மொதல் 1st, 2nd, 1 அப்படி செய்யாதீங்க. கரெக்டாக பேர் படித்து செஞ்சால் தான் அதுக்கு வந்து ஞாபகமும் இருக்கும். ஸ்டாண்டர்ட் டாட். நெக்ஸ்ட் 1 வந்து டபுள் பாயிண்டட் டாட். டபுள் பாயிண்டட் டாட்டும் அதே மாதிரி ராங் சைடில் தான் பண்ண போகிறோம். ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு டபுள் பாயிண்ட், அப்போ 2 பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி சென்டர் 5 cm, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அது வந்து நம்மளுக்கு வந்து ஒய்டாக இருக்கணும். சென்டர் வந்து ஒய்டாக இருக்கணும். டபுள் பாயிண்டட் டாட்டில் சென்டர் ஒய்டாக இருக்கணும். அப்புறம் இந்த எண்டிலிருந்து அந்த சென்டரை கனெக்ட் பண்ணிக்கோ. அதே மாதிரி அந்த சென்டர்லேருந்து அடுத்த எண்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டுருவோம். இந்த எண்டிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. டபுள் பாயிண்டட் இங்கே இருக்கும். சரியா? இதெல்லாமே நம்ம ராங் சைட் பண்ணுறோம் ஃபங்க்ஷனல் யூஸ்க்காக. இதே இது டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு அப்படின்னா, டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்குன்றது நம்மளுக்கு தெரியாது, டெக்கரேட்டிவாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அப்போ அது என்ன பண்ணுவோம், நம்ம ரைட் சைடில் பண்ணுவோம். ரைட் சைட்னா நல்ல பக்கத்தில் பண்ணுவோம், சரியா? இது டபுள் பாயிண்டட் தான். நெக்ஸ்ட் 1 வந்து டக்ஸ். அதில் முத பார்க்க போகிறது பின் டக். பின் டக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்படி அந்த டக்கை பிடிக்கணும் அப்படின்னா, முதல் 10 cm லென்த் வைஸ். இது லென்த் வைஸ், இது கிராஸ் வைஸ். கிராஸ் வைஸில் மார்க் பண்ணிக்கணும். 1 cm அந்த 10 cm டிவைட் பண்ணிக்கணும். 1 cm டிவைட் பண்ணிக்கோ. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் பண்ணிக்கோ.
ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் மார்க்கிங்கையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அதை கனெக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு அந்த லைன் இருக்குல்ல வெர்டிக்கல் லைன்ஸ், அதை ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டட் எட்ஜில் ஒட்டி ஸ்டிச் பண்ணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்படி இந்த மாதிரி ஃபோல்ட் அடிச்சில் இந்த மாதிரி பின்டன்ஸ். இந்த ஃபோல்டட் எட்ஜில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அடுத்த திரும்ப அடுத்த லைனையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டட் எட்ஜில் ஸ்டிச் பண்ணும். ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக உனக்கு 1 சென்டிமீட்டருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 1.5 சென்டிமீட்டரில் கூட பண்ணிக்கிடலாம். பிரிண்டர்ஸ் ஸ்பேஸ் ஒவ்வொரு டக்குக்கும் இடையில 1.5 சென்டிமீட்டர் கூட வச்சுக்கிடலாம். 1 சென்டிமீட்டர்லே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா, நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் டக். ஒயிட் டக் அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒயிட் டக் வந்து 2 சென்டிமீட்டர் ஸ்பேஸ், பிங்க் டக் வந்து நம்ம வந்து 1 சென்டிமீட்டரில் பண்ணோம், ஒயிட் டக் வந்து 2 சென்டிமீட்டரில் பண்ணிக்கோம். டிவைட் பண்ணிக்கோ 2 சென்டிமீட்டராக, இந்த 10 இன்டூ 10 2 சென்டிமீட்டராக டிவைட் பண்ணிக்கோ. 2 சென்டிமீட்டராக டிவைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோ. இந்த ரெண்டு மார்க்கிங்கையும் கனெக்ட் பண்ணிக்கோ. கனெக்ட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மார்க்கிங்கில் ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு பின் டெக் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக அந்த ஃபோல்டட் எட்ஜ் எட்ஜை ஒட்டி ஃபோல்டு பண்ண எட்ஜில் பண்ணும். இது வந்து அப்படி இல்லாமல் ஒரு 1/2 சென்டிமீட்டர் ஸ்பேஸில் ஒய்டாக இருக்கணும், தின்னாக இல்லாமல் ஒய்டாக இருக்கணும். இதெல்லாமே டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான் நம்ம பண்ணுறோம். ஒய்டாக இருக்குது, பிங்க் டெக் எப்படி இருக்குது தின்னாக இருக்கும், ஒயிட் டெக் வந்து அகலமாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணுறோம். தெரியுதா உங்களுக்கு டக்னா என்னன்ற தெரியுதா, இது எங்கே இருக்கும் நம்மளோட ட்ரெஸ்லலாம் வந்து இப்போ வருது, இதை தான் வந்து ஃபேஷனாக வருது, நிறைய டக்ஸ் பிடிச்சி வருது. தெரியுதா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக பிடிச்சி.